அதாவது அல்சைமர் அப்படிங்கிறது மறதி நோய், ஞாபக மறதி சுத்தமாக இருக்காது. இது நிறைய பேருக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்வது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த அல்சைமர் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்களே தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து ஹைப்பர் டென்ஷனுக்கோ இல்லை டயபெட்டிஸ்க்கோ ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் இஷ்யூக்கோ தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சின்ன வயசுல ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க, ஒரு பதட்டமாக கோபம் அதிகமாக வரவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு அல்சைமர் டிமென்ஷியா இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபக மரத்துலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ் பண்ணி சொல்கிறதா இந்த டிமென்ஷியா அல்சைமருங்கிறதெல்லாம். ஸோ வயதான காலத்தில் நிறைய பேர் பேர் மறந்துடும், சிலருக்கு சிலருக்கு ஸ்ட்ரீட் மறந்துடும், சிலருக்கு ஏதாவது பெரிய டாக்குமெண்ட் பேர் சொன்னால் தெரியாது. சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இன்வால்வ்டு. ஸோ இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிக மருந்துகள் எடுத்துக்கொள்வது, எப்பவுமே ஒரு டென்ஷனான மனநிலை இருக்கிறது. சில நேரங்களில் வந்து ஹெரிடிட்டரி ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஒரு ஃபாதர் இல்லை தாத்தாவுக்கு இந்த மாதிரி இருக்கும், எனக்கும் வருது அப்படிங்கிறது சில நேரங்கள் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை வராமல் தவிர்த்துக்க எல்லாருனாலையும் முடியும். வந்தால் இதை சரி பண்ணுறதுக்கும் எக்ஸலண்டான மெடிசன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நரம்பியலுக்கு நாம் ஒரு மெடிசன் எப்படி கொடுக்குறோம், என்றைக்குமே வந்து ஹைப்பராக இருக்கிறவங்களுக்கு நம்ம செடேட்டிவ் கொடுக்குறதே கிடையாது. நரம்பியலில் ஹைப்பராக இருந்தாலும் சரி ஹைப்போவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ஞாபக மருந்தையை பொறுத்தளவுக்கு நம்ம மூளையினுடைய திறனை ஜாஸ்தி பண்ணக்கூடிய நிறையா மருந்துகள் இருக்குது. இப்போ நீங்கள் குழந்தைகள்லேருந்தே நம்ம பார்க்கலாம், குழந்தைகளே ஒரு ஏடிஹெச்டி மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கும், அட்டென்ஷன் டிஸார்டர் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சிலருக்கு மெமரி லாஸ் இருக்கும், சிலருக்கு வந்து ஒரு பால்பிட்டேஷன் ஒரு ஆன்சைட்டி இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பதட்டத்தினால வரக்கூடிய மெமரி லாஸ் இப்போ எல்லாம் படிப்பாங்க ஆனால் கடைசி அங்கே போய் உட்காந்து அவங்க எக்ஸாம் எழுத முடியாது ஏன்னா எல்லாம் மறந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் மருந்து இருக்கானே இருக்குது, நிறையா விஷயங்கள் இன்றைக்கி மருத்துவருடைய அறிவுரைப்படி நிறைய எடுத்துக்கலாம். வல்லாரையிலேயும் இருக்குது, அதே மாதிரி வல்லாரை நெய் இருக்குது, பிரம்மி நெய் இருக்குது, பிரம்மி நெய் இருக்குது, அதே மாதிரி சரஸ்வத அரிஷ்டம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய ஆயுர்வேதிக்கில் சில அரிஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் மருத்துவருடைய நாலேஜ் படி எடுத்துக்கணும், அவங்களுடைய அட்வைஸ் படி கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான அந்த மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அல்சைமரில் சிம்டம் வரும்போதே அதை நல்லா தெரிஞ்சுக்காங்க, மறுபடியும் ஐ ரிப்பீட் தி சேம், சிம்டம் வரும்போதே அதாவது எனக்கு ஒரு திடீர்னு மறக்கிற மாதிரி தெரியுதா உடனே அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அதை வந்து நம்ம மறுபடியும் டெவலப் பண்ணி அது க்ரானிக் ஸ்டேஜில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ முதல்ல வந்து என்றைக்குமே நல்லா மெடிடேட் பண்ணுங்கள், ஞாபகம் மருந்து வருதா உடனே மெடிடேட் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக அந்த மெடிடேட் பண்ண மைண்ட் நல்லா கான்சன்ட்ரேட் ஆகும். வி கேன் எனி திங் வி கேன் மெமரைஸ் ஈஸியிலி, அதை நீங்கள் நல்லா நம்ம வச்சுக்கலாம், மறக்கவே மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். அதே மாதிரி மருந்துகள் இருக்குது எல்லாத்துக்குமே. நான் சொல்கிறது எல்லா நோய்களுக்குமே முதல்ல வந்து நம்ம டயட் அண்ட் ரெஜிமென், அப்போ டயட்டு சரியான உணவுகள், அதுக்கான உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கணும். ரெண்டாவது ரெஜிமென், ரெஜிமென் அப்படிங்கிறது என்னென்னா என்றைக்குமே எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ கபாலபதியில் பண்ணும்போது பிரெயினோட ஃபங்க்ஷன் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நோயோட தன்மை பெருசாகும்போது அதிகமாகும்போது கண்டிப்பாக அவருடைய மருத்துவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடணும். அப்போது நீங்கள் மருந்துகள் எடுத்து தான் ஆகணும். பக்க விளைவு இல்லாத மருந்துகள், உங்களை நோயிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய மருந்துகள், என்றைக்குமே லைஃப் டைம் மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லாத மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிமென்ஷியாவோ இல்லை அல்சைமரோ ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. தைரியமாக இதை நீங்கள் கையாள முடியும். தேங்க்யூ.